அரங்கத்தில் இருக்கும் அனைவருக்கும் இறைவன் புறத்திலிருந்து சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். நிறைய பத்திரிகையாளர் சந்திப்புகளை நடத்தியிருந்தாலும் நான் சந்திச்சிருந்தாலும் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் ஒரு தயாரிப்பாளராக உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் பெருமை அடைகிறேன். வந்திருந்த அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள். மாயவளை இந்த திரைப்படம் வந்து இதை எடுக்கணும் அப்படின்ற நோக்கம் ஒரே ஒரு நோக்கம்தான் தொடங்கினதுக்கு. ஏன்னா நான் இதை தவிர வேறு எங்கேயும் அதை சரியாக பேச முடியும்னு எனக்கு தெரியலை. அதனால் இங்கேயே சொல்லிடுறேன். இயக்குனர் ரமேஷ் பாலகிருஷ்ணன் தான் இந்த படம் எடுப்பதற்கான முதல் துவக்கமே. சில மூத்த பத்திரிகையாளர்களுக்கு தெரியும் ரமேஷ் பாலகிருஷ்ணன்னா யார் அப்படின்னு. இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைய தலைமுறை பத்திரிகையாளர்களுக்கு தெரியுமான்னு தெரில. அதர்மம்ன்ற ஒரு மாபெரும் ஒரு படத்தை கொடுத்து திரைத்துறையில் கால் பதித்த ஒரு ஃபிலிம் இன்ஸ்டியூட்டோட கோல்டு மெடலிஸ்ட்டு தான் ரமேஷ் பாலகிருஷ்ணன். அதுக்கப்புறம் அவர் அஜித் சார், சத்யராஜ் சார் வச்சு பகைவன், அன்றைக்கி லேடி சூப்பர் ஸ்டாராக இருந்த விஜயசாந்தி வச்சு தடயம், இது போன்ற படங்களெல்லாம் பண்ணியிருந்தாங்க. எனக்கும் அவருக்குமான உறவு என்பது, நானும் மதுரை, அவர் மதுரை. அவருடைய தம்பி என்னுடைய நெருங்கிய நண்பர், என்னுடைய தயாரிப்பு நிர்வாகத்தை பார்த்துக்கிட்ட டீமூர் புரொடக்ஷன் பார்த்துக்கிட்டு இருந்த மகேஷ் பாலகிருஷ்ணனுடைய சொந்த அண்ணன் தான் அவர். நான் சினிமா மீது ரொம்ப ஆர்வமாக இருக்கும் பொழுது அவருடைய முதல் திரைப்படமான அதர்மம் டாப் ஸ்ட்ரீப் ஷூட்டிங் நடந்துகிட்டு இருந்தது. அப்பொழுது சினிமா ஷூட்டிங் வேடிக்கை பார்க்க போனவனில் நான் ஒருத்தேன். அவருடைய படத்தை டாப் ஸ்ட்ரீப்பில் போய் உட்காந்து அங்கே போய் ஒரு தொல்லை கொடுத்துட்டேன். அது இன்னொரு முக்கியமான பிரச்சனை, அது இன்னொரு நாள் சொல்கிறேன். நான் அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் போய் என்னால் அவருக்கு ஒரு சங்கடம் ஏற்பட்டது. அதுக்கப்புறமா நான் சென்னைக்கு வந்து அவர்கிட்ட உதவி இயக்குனராக சேரணும்னு அவ்வளோ ஆர்வமாக இருந்தேன். அதுக்கு பின்னாடி தான் பாலாவோட பயணம் தொடங்கினது. அப்படி தொடங்கிய எங்களுடைய நட்பு திரைத்துறையில் ரொம்ப பேருக்கு தெரியாது, எனக்கும் அவருக்குமான உறவு குறித்து கிட்டத்தட்ட ஒரு 25 ஆண்டுகள் நான் அண்ணன் தான் கூப்பிடுவேன். என்னுடைய முதல் திரைப்படத்திலேருந்து மௌனம் பேசியதிலிருந்து ராம், பருத்திவீரன், ஆதி பகவன், யோகி, சந்தனத்தேவன், உயிர் தமிழுக்கு எல்லா திரைப்படங்கள்லேயும் என்னோடு இருந்திருக்கார். எல்லாமே அவருக்கு தெரியும். அப்புறம் இடையில் சினிமா விட்டுட்டு அவர் வந்து டிவி சேனல் போயிட்டார். டிவியில் போய் ஜீயில் கொஞ்ச நாள், யூடிவியில் கொஞ்ச நாள் ஹெட்டாக இருந்தார். அப்புறமா ப்ரோக்ராம் ஹெட்டாக இருந்தார். அப்புறம் Z5 இருந்தார். ஆனால் அவருக்கு ஆசை வந்து மீண்டும் வந்து டைரக்ஷன் பண்ணணும் அப்படின்றது தான். சினிமா பற்றி அதிக புரிதலோடு இருக்கிற ஒரு ஆள். உங்களுக்கு தெரியாது ஒன்றும்னா, சினிமாவில் எப்பொழுதுமே கரண்ட்டில் என்ன லேட்டஸ்ட்டாக என்ன படம் பண்ணாங்க அதை தான் கேட்பாங்களே தவிர, அவங்களுக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, சினிமா நாலேஜ் இருக்குது அப்படின்லாம் கூட பார்க்குறதில்ல. ஆனால் நாம் அப்படி பார்க்குறதில்ல. சினிமா நாலேஜ் இருக்கிற ஒரு ஆளை ரசிக்கிறது தான் என்னுடைய வேலை. அவருக்கு சினிமா அதிகம் தெரியும். எனக்கு நிறைய கற்றுக் கொடுத்துருக்காரு. அந்த அடிப்படையில் தான் படம் பண்ணலாம் அப்படிங்கும்போது, சரி பண்ணலாம்னே, ஒரு படம் பண்ணலாம், ஒரு கண்டென்ட் இருக்குது, இதை படம் பண்ணலாமா அப்படின்னாரு. ஓகே, நானே ப்ரொடியூஸ் பண்ணுறேன், வாங்க படம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ராஜெக்ட் எல்லாமே டிசைன் பண்ணிட்டு ஒரு 2-3 ஹீரோக்கள்கிட்ட போய் அதை அப்ரோச் பண்ணி பார்த்தோம். அவங்கக்கிட்டேருந்து ரெஸ்பான்ஸ் இல்லை. காரணம், அவர் ரொம்ப முன்னாடி படம் பண்ணியிருக்காரு, இப்போ லேட்டஸ்ட்டாக இல்லையில அப்படின்னு. ஒரு சின்ன இது வந்த உடனேயே சரி வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் பொழுது அவரே சொன்னார், பேசாமல் நீ பண்ணுறா அப்படின்னாரு. சரிண்ணே பண்ணிடலான்னு, அவ்வளோதான். அப்படி தான் இந்த படத்தை தொடங்கணும். மாயாவளையின் தொடக்கம் அப்படி தான் இருந்தது. தொடங்கலாங்கும்போது நான் கொஞ்சம் என் கையில் இருந்த பணம், ஊரில் இருந்தது எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு வந்து போட்டு படத்தை ஸ்டார்ட் பண்ணேன். ஸ்டார்ட் பண்ணும் பொழுது ரெண்டாவது அதுக்கு உத்வேகமாக இருந்தது நண்பர் ராஜேந்திரன் பாண்டிச்சேரி. அவர் தான் சிநேகனுடைய நெருங்கிய நண்பர். அவர் தான் எனக்கு அறிமுகப்படுத்தி வச்சார். அவர் தான் இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் பண்ண போகிறவொடனே, சார் உங்களுக்கு எவ்வளோ சார் வேணும் இந்தாங்க அப்படின்னு சொல்லி பணத்தை கொண்டு வந்து என் கையில் கொடுத்தவர். அப்புறம் அப்படியே தொடங்கி போயிட்டுருக்கும்போது அடுத்து திரும்ப பணம் தேவைப்பட்டது. அப்புறம் என்னுடைய நண்பர் அவர் சர்தார்னு மதுரையிலேருந்து வந்திருக்காரு, அவர் கொண்டு வந்து இல்லை நான் தரேன் பணம் தரேன் தாங்க வச்சுக்கங்கன்னு சொல்லிட்டு அவர் கொண்டு வந்து கொடுத்தாரு. அவர் இப்போ மட்டும் இல்லை, நான்
டீம் ஒர்க் ப்ரொடக்ஷன் ஹவுஸ்னு ராம்னு ஒரு படத்தை தயாரிக்கிறதுக்கு முதல் தொடக்கமே என்னுடைய நண்பர் சர்தார் தான். அவர் தான் முத முதல்ல அன்னைக்கு 2002 என் கையில் ஒரு 25 லட்சம் ரூபா பணம் கொடுத்து கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்லி எனக்கு ஒரு கார் வாங்கி கையில் கொடுத்துட்டு போனார். அந்த கார் ரொம்ப நாள்லாம் ஓட்டிகிட்ருந்தேன். அவர் தான் என்னுடைய நண்பர் அவர். அப்புறம் நாங்கள் ஒரு பட்ஜெட்டில் பிளான் பண்ணோம். அது வேறு நடிகர் நடிச்சிருந்தால் அவர் பட்ஜெட்டில் முடிச்சிருப்பார், நான் உள்ளே போயிட்டேன்ல, அது அவ்வளோ சீக்கிரம் நடந்துருமா அது. அது அப்படியே போக 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 அது பட்ஜெட் ஒய்ட் ஆகிக்கிட்டே பெருசாகிக்கிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் வழக்கம் போல் என்னுடைய தயாரிப்பாளர், இப்போ இறைவன் மிகப்பெரியவன் பண்ணிகிட்ருக்கேன் இல்லையா, அந்த தயாரிப்பாளர் ஜாஃபர் உள்ளே வந்தார். அவர் என்ன சரணே, நான் தரணே, பணம் தரணே, நீங்கள் படத்தை எடுங்கண்ணே அப்படின்னு. ஏன்னா எனக்கு தொடக்கத்திலேருந்தே இந்த சினிமா ஃபினான்ஸ் வாங்கி படம் பண்ணி பழக்கம் இல்லை. அப்படி பண்ணியிருந்தால் நிறைய ப்ரொடக்ஷன் பண்ணியிருப்பேன். இந்த எல்லாமே என்னை தெரிந்தவர்கள், என் மீது நம்பிக்கை உள்ளவர்கள். ஸோ இந்த 3 பேர் தான் இந்த படத்தை முழுவதுமாக முடிக்கிறதுக்கு காரணம். எனக்கு இந்த படத்தில் என்ன ஒரு முக்கியமான அனுபவம்னா, பொதுவாக ஒரு படம் எடுக்கும்போது அந்த படம் பற்றி சொல்லுவோம், அப்புறமா நிறைய ஒவ்வொரு காலகட்டத்தில் படம் ஷூட்டிங் முடிஞ்சிருச்சு அப்படி இப்படின்னு ஒரு தகவல்லாம் சொல்லுவோம் இல்லையா, அப்படிலாம் எதுவுமே கிடையாது. இந்த படத்தை கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு, டப்பிங் முடிச்சுட்டு, மியூசிக் முடிச்சுட்டு, மிக்சிங் முடிச்சுட்டு, டிஐ முடிச்சுட்டு, படம் இன்னொரு 2 நாளில் காப்பி ரெடி ஆக போது உங்களை நான் முதல் முறையாக வந்து சந்திக்கிறேன். இது எனக்கே ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ். அப்புறம் இந்த படத்தை இந்த மாதிரி முதல்ல ஸ்டார்ட் பண்ணி பண்ணலான்னு நினைக்கும் பொழுது ஃபஸ்ட்டு வெற்றிகிட்ட தான் சொன்னேன், வெற்றி இந்த மாதிரி ஒன்று பண்ணலான்னு. ரமேஷ் அண்ணன் சொல்கிறாரு, நீயே பண்ணுறா அப்படின்னு சொல்கிறாரு, பண்ணுங்க நீங்கள், உங்களுக்கு என்ன சிறப்பாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தைரியத்தை கொடுத்தது எனக்கு வெற்றி மாறன் தான். நீங்கள் பண்ணுங்கள் பார்த்துக்கலான். அப்புறம் படம் முடிச்சுட்டு வந்து காமிச்சேன், எடிட்டிங்கில் பார்த்தாரு, பார்த்துட்டு படம் நல்லா இருக்குனாரு. அப்புறம் ஒன்றும் சிறப்பாக இருக்குது, நம்மளே தூக்கிட்டு போயிடுவோம் அந்த படத்தை அப்படின்னாரு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நானும் என்னோடய ப்ரொடக்ஷனில் ரிலீஸ் பண்ணி கிட்டத்தட்ட 7-8 வருஷம் ஆயிடுச்சு. ஸோ இன்றைக்கி வியாபாரம் என்னன்னு தெரியாது, மார்க்கெட்டிங்கில் எவ்வளவு சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்குதுன்னு தெரியாது. அதை முழுவதுமாக தெரிந்த வெற்றிமாறன் அவர்கள் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறேன்னு சொன்னது தான் எங்கள் ஒட்டுமொத்த டீமுக்கு கிடைச்ச வெற்றி. வெற்றிமாறனுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள். அப்படி தான் இதில் வந்தது. முக்கியமான ஒரு நபர் வரலை. அஸ் யூஸ்வல் என்னுடைய எல்லா படங்களுக்கும் நான் ப்ரொடக்ஷன் ராம் ஸ்டார்ட் பண்ணும்போது என்னைய ப்ரொடியூசராக நான் போகணும்னு சொல்லும்போது 1 லட்சம் ரூபா கொண்டு போய் நான் அட்வான்ஸ் கொடுத்து அதை வாங்காமல் படத்தை ஸ்டார்ட் பண்ணுங்கள் பார்ப்போன்னு சொன்னேன். அதே யுவன் சங்கர் ராஜா தான் இந்த படத்துக்கும் மியூசிக்கு. அன்றைக்கி என்ன வார்த்தை சொல்லி என்னைய சப்போர்ட் பண்ணாரோ அதே போல் தான் இந்த படம் முடிக்கிற வரைக்கும் அவர் இருந்தார். அப்புறம் முதல்ல இந்த படத்தில் பாட்டெல்லாம் இன்றைக்கி இல்லை அவர், காரணம் அவர் அப்ராட்டில் இருக்கார், அதனால் வர முடியல. பாட்டெல்லாம் இல்லாமல் ஒரு படம் பண்ணுவோம் அப்படின்னு, ஏன்னா கண்டென்ட் நல்லாயிருக்கு, நிறைய ஒரு நைட்டில் நடக்கிற கதை, அதனால் ஒரு எமோஷனல் த்ரில்லராக இதை ட்ரீட் பண்ணணும். எனக்கு இந்த படம் பார்த்தவொடனே அந்த வார்த்தை தோணுச்சு, இது வந்து ரெகுலராக இல்லாமல் ஒரு எமோஷனல் த்ரில்லராக இருக்குது, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அப்படின்னு. சரி, ஆனால் படத்துக்கான ஐடியா ஒரு பாட்டு வேணும்ல, ஒரு ஐடென்டிஃபிகேஷனுக்காக ஒரு பாடலாவது வேணும்னு சொல்லி படத்தின் முதல்ல ஒரு பாடலை வச்சு தான் ஒரே ஒரு சாங் மட்டும் வச்சுக்கலான்னு யுவன் சங்கர் ராஜா போட்டு கொடுத்தாரு. அது போட்டு கொடுத்து ஷூட் பண்ணியாச்சு. படத்தை ஃபஸ்ட்டு டே ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணி வச்சதும் வெற்றிமாறன் தான். அவர் தான் வந்து ஃபஸ்ட்டு டே ஷார்ட் எடுத்து கொடுத்துட்டு போனார். அப்புறம் படம் எடுத்ததுக்கப்புறமா நம்ம தமிழ் சினிமாவை வந்து என்னதான் ஆங்கில படத்துக்கு இணையான்னு சொன்னால் கூட சில உணர்வுகளை கடத்துவதற்கு தேவைப்படுது. அந்த அடிப்படையில் ஒரு 2வது பாட்டு ஒன்று வச்சோம், 3வது பாட்டு ஒன்று வச்சோம். அப்போ 3 பாட்டுகளோடு இந்த படம் முடிஞ்சிருக்கு. அப்படி நிறைவாக, மனதுக்கு நிறைவாக வந்திருக்கு. எல்லாவற்றிற்கும் காரணம் என்னுடைய இயக்குனர் ரமேஷ் பாலகிருஷ்ணன் தான். மறைச்சிட்டேன்னு நினைக்கிறேன், இவ்வளோ நேரம் அவரை நான், சாரி பிரதர்.